பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை நாம் எல்லோரும் செய்து கொண்டாடினோம். இங்கு மட்டுமல்ல உலகில் பல்வேறு நாடுகளில் அவர் செய்த அறப்பணிகளில் மக்களுக்கு செய்த தொண்டுகளில் எல்லாவற்றையும் நினைத்து இன்று அவரை நினைவு கூறினார். அவர் இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் விட்டு சென்ற பணிகளை அவரின் அருமையான வாரசுகளும் ஆதித்தனார் அவர்களும் பேரப்பிள்ளைகளும் மிக அற்புதமாக நடத்துகின்றார்கள். அவர்கள் தினத்தந்தி என்றாலே நமக்கு முதல் முதல் ஞாபகம் வருது. தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அதன்பின்பு வாரிசுகளாக இருந்து மிக அற்புதமாக நடத்தி மேன்மேலும் வளர வேண்டும், பத்திரிகை வளர வேண்டும் என்று வாழ்த்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவன் வேண்டி வாழ்த்துகிறேன். அருமை அண்ணாச்சி ஐயா குமரி அண்ணன் வந்திருக்கின்றார்கள், அவர்களை இப்பொழுது பேசுவார். கொடுத்து கொடுத்து சிவந்த கை சிவந்தி ஆதித்தனாருடைய கை. ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும், திருச்செந்தூரிலே ஆதித்தனார் அவர்களுடைய கல்லூரியிலே வருடந்தோறும் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பரிசும் பதக்கமும் கொடுக்கின்ற பழக்கம். அந்த பதக்கத்தை சூட்டுபவர் மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்தனார். அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போது ஒவ்வொருவருடைய பேராக படிக்கிறார்கள், வரிசையாக வந்து பரிசும் பணமும் வாங்கி செல்கிறார். ஒருவருடைய பெயரை படிக்கின்ற பொழுது ரெண்டு பேர் தூக்கி வருகிறார். ஏனென்றால் அவர் 12ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெற்று சிறந்தவராக இருந்தாலும் இரண்டு கால்களும் விளங்காதவராக இருந்த காரணத்தினாலே ரெண்டு கால்கள் இல்லை, நடக்க முடியாது என்ற காரணத்தினால் ரெண்டு பேர் அவரை தூக்கி கொண்டு வந்து சிவந்தி ஆதித்தனார் ஐயா முன்னாலே நடத்தினார். பரிசு பணத்தை கொடுத்து அனுப்பினார். பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு சொன்னார், அந்த பையனுடைய தந்தையை பார்த்து அவன் எவ்வளவு படித்தாலும் அதற்குரிய செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே அவரை தேடி போனார். அவர், என்னுடைய மகனுக்கா, நான் ஒரு காய்கறி வியாபாரி, அவனுக்கு இன்னொரு காய்கறி கடையை வைத்து கொடுத்தால் போதும் என்று நினைத்தேன், ஆனால் அதையே அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களா என்று சொன்ன உடனேயே சரி என்று ஒத்துக்கொண்டார். அவர் சோனகன் விளை என்ற ஊரை சார்ந்தவர், பெயர் வானராஜ் என்று சொல்வது. அவர் படித்தார், ஐயா சொல்லுகிறாரே என்று படித்தார், எம்எஸ்சி படித்தார். அவருடைய படிப்பு செலவுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், சிவந்தி ஐயா ஏற்றுக்கொண்டார். இன்று சோனகன் விளையிலே ஒரு வங்கியிலே பொது மேலாளராக 35,000 சம்பளம் பெற்று கொண்டிருக்கிறார் மாதந்தோறும். அதற்கு காரணமாக இருந்தது சிவந்தி ஐயா அவர்கள். அதனால் தான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் சிவந்த கை சிவந்தி ஆதித்தனார் கை, அவருடைய புகழ் என்றென்றும் வளர்க, என்றென்றும் வாழ்க என்று சொல்லுவோமாக.